ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம், சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமையல் அறை இருக்குது இல்லைங்களா? சமையல் அறைனா நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாய் நிறைந்திருக்கும் இடம் பூஜை அறை, வீட்டு நிலை வாசப்படி சமையல் அறைங்க. இந்த மூன்று இடத்துல சமையலறை, நாம பெண்கள் அதிகம் இருக்கிற ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சமையலறையில். அந்த சமையலறையில் அஞ்சலை பெட்டி இருக்குது இல்லைங்களா? அதில் நான் சொல்கிற இந்த ஒரு பொருளை தயவு செஞ்சு வைக்காதீங்க. நம்ம செல்வமே நம்மக்கிட்ட தங்கலை, பணமே தங்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு காரணமே இதுதான். இந்த ஒரு பொருளை மட்டும் நான் சொல்வது போல் தனியாக வச்சுருங்க. ஆனால் அப்படி வைக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பணப்புழக்கம் ஏற்படும். எப்படிங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டியில் கடுகுங்க. அந்த கடுகு மட்டும் அஞ்சலை பெட்டியில் வைக்கக்கூடாதுங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, கடுகு வந்து கீழே இறைஞ்சாலே போதுங்க நம்ம வீட்டில் சண்டை வரும். கடுகு வந்து நன்மையும் தரும், தீமையும் தரும். செல்வ செழிப்பாகவும் வைக்கிறக்கும் கடுகு தான் பயன்படுத்துவாங்க. அதே போல் கண்டிஷ்டி, பொறாமை, தீய எண்ணங்களை ஒழிக்கிற அனைத்துக்கும் கடுகு பயன்படுங்க. அதே போல் நீங்கள் இந்த கடுகு அஞ்சலை பெட்டியில் வைக்கக்கூடாது. அந்த அஞ்சலை பெட்டியில் சுற்றியும் அனைத்து கப்பும் வச்சுட்டு அதில் நடுவில் மட்டும் மஞ்சள் தூள் இருக்கு இல்லைங்களா, அந்த கப்பு தான் வைக்கணும். அதுக்கடியில் 11 ரூபாய், 10 ரூபாவும் 1 ரூபாவும் போட்டு வச்சுருங்க. இப்படி அஞ்சலை பெட்டியில் வச்சு நீங்கள் சமையல் செய்யணுங்க. அந்த கடுகு எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடுகுக்குன்னு தனியாக ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. அதில் கடுகு தனியாக வைக்கக்கூடாது. கடுகு, சிறு உளுந்து, இந்த உடைத்த உளுந்து இருக்கு இல்லைங்களா, உளுந்து கடலப்பருப்பு போட்டு கலந்து வச்சுக்கணும். கடுகு தனியாக வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் கஷ்டம்தான் வரும். அதே போல் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு அதுக்கு ஸ்பூன் போட்டு தனியாக வச்சுருங்க. சமையல் செய்யும்போது அது இறையாமல் செய்யணும். இப்படி சமையல் அறையில் அஞ்சலை பெட்டியில் இந்த ஒரு பொருளை மட்டும் வைக்காதீங்க, மறந்தும் வச்சிடாதீங்க. வச்சுருந்தா உடனடியாக அதை எடுத்து மாற்றி வேறு டப்பாவில் வச்சுருங்க. அதே போல் அஞ்சலை பெட்டியில் நீங்கள் நடுவில் மஞ்சள் தூள் கொட்டி அதுக்கடியில் 11 ரூபாய், 10 ரூபாவும் 1 ரூபாவும் வச்சுருங்க. இப்படி வச்சு வழிபட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய செய்வீங்க. உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.